ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மூணார் சுபீஸ் சேனல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மைசூர் பாக்கு. பொதுவாகவே தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணுங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலேயே வந்துடும். நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் வந்து கடலை மாவு, 100 கிராம் கடலை மாவு சலிச்சு எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து ஜீனி. நம்ம நெய் சேர்க்கறதுல எண்ணெய் வந்து கோல்டு வினர் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் மட்டும் இதுக்கு எடுக்காதங்க. கோல்டு வினர் வந்து ஒரு 100 கிராம், வனஸ்பதி வந்து 100 கிராம். தண்ணி அப்படின்னா நம்ம ஜீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு வந்து பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நான் வனஸ்பதி வந்து போட்டிருக்கேன். எண்ணெயும் நம்ம அது கூடயே ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதாவது ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த சைடு ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து ஜீனி வந்து உடனடியாக சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஜீனி மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு எந்த அளவு பக்குவமாக வந்திருக்கு அப்படின்னா, 1 கம்பி பதம் அதுதாங்க இதோட பக்குவம்னு பார்த்துக்கோங்க. 1 கம்பி பதம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துருக்கு. லைட்டாக இப்படி ஒட்டினா மட்டுமே போதும். சைடு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக்கிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை குறைச்சாச்சு. 1 குழி கரண்டி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அடுப்பை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் வேகமாக கிண்டுங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு மனை கட்டியாக இருந்தாலுமே நம்ம கிண்டி வரும்போது அது வந்து சரியாயிடும். நம்ம வந்து இப்போ நல்லா கிண்டியாச்சு. மேக்ஸிமம் கட்டி இல்லாமல் தான் வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கூட கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மைசூர் பாக்கு தேவையான எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 குழிக்கரண்டி எடுக்கேன். அங்கிட்ட சூடு ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஊற்றும் போதே இப்படி மொறு மொறுன்னு வேகணும். அப்போ தான் அதோடய பக்குவம் வந்து, அதாவது எண்ணெய் வந்து சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்படி எண்ணெய் கிண்டி கிண்டி விட அது எண்ணெய் ஃபுல்லாகவே உள்ளே இறங்கிடும். இப்போ 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே உள்ளே வந்து போயிடுச்சு. அடுத்த 1 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து விட்டுக்கிறோம். எப்பவுமே கிண்டும் போது இந்த ஓரங்களை வந்து மெதுவாக அப்படி எடுத்து விட்டே கிண்டுங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடுத்த கரண்டி எண்ணெயும் கூட ஊற்றிடுவோம். இப்போ அடுத்து மீத உள்ள எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். பொதுவாகவே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து ரெண்டாவது பிரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோட பக்குவம் வந்து சரியாயிருச்சு அப்படின்னு. நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் கூட ஆகும். இப்போ நம்மளோட மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் வந்து உடனே, அதாவது அடுப்பை குறைச்சிட்டு உடனே அதில் ஊற்றுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கட்டி ஆயிரும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நம்ம சும்மா லைட்டாக அப்படி வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம லேசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நல்ல சுட சுட தகதகதான் இருக்குது. நம்ம வந்து இப்போ 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சிடலாம். வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு லேசாக கட் பண்ணிக்கிறோம். 10 நிமிஷம் ஆச்சு. அதோடய சூடு அடங்குகளையுமே நம்ம லேசாக கட் பண்ணி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ
அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கரெக்டாக நமக்கு வந்து 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். சுவையான மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குறது மணிக்கே தான் இருக்குது. இந்த பாருங்கள், அது லேயர்லாம் அப்படிதான் இருக்குது. ஏன்னா நான் கட் பண்ணது வந்து கொஞ்சம் வேகமாக கட் பண்ணிட்டேன், அதனால் ஒன்றும் பெருசு ஒரு சின்னதும் ஆயிடுச்சு. ஆனால் அழகாக இருக்குது. நல்ல கடையில் வாங்குற மணிக்கே தான் இருக்குது. இதே மணிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காங்க. தேங்க்யூ.